ஊருடன் பைக்கின் வேருடன் கெடும். ஐயா ஞானவேல் ஐயா. யாரு உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஐயா. நீங்களா? உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க. சோபால உட்காரு, உட்காரு. சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? ஐயா ஊர் திருவிழா கலெக்ஷன் பண்ணி செய்யறாங்க, கரகாட்டம் கச்சேரி அன்னதானம் எல்லாம் இருக்குய்யா. ரொம்ப சந்தோஷம். அப்படியா? அம்சவேணி ஒரு 500 ரூபாய் எடுத்தாமா? இந்தாங்க. மோர் சாப்பிடுறீங்களா? வேண்டாம் தாயி, இன்னும் நிறைய வீடு போகணும். ஐயா நன்றி ஐயா. வரமுங்க, நீங்க குடும்பத்தோட கண்டிப்பா திருவிழாவுக்கு வரணையா? ஊர்ல இருந்தா கண்டிப்பா வரேன். செய்யுங்க, நல்லது. அப்பா கேட்ட உடனே 500 ரூபாய் தந்துட்டீங்க, அவங்க அதை உண்மையா செலவழிப்பாங்களாப்பா? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க கூடாதுமா. வந்தவங்களில் ஒருத்தர் எலக்ட்ரிக் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர், இன்னொருத்தர் குடிநீர் இலாகாவில் வேலை செய்கிறவர், காக்கி சட்டை போட்டவர் நம்ம தெரு ஆட்டோக்காரர், இவங்க எல்லாரும் தினமும் நமக்கு தேவையானவங்க. ஏதோ திருவிழா கொண்டாடுறாங்க, நம்ம அந்தஸ்துக்கு செய்ய வேண்டியதாம்மா. சரிப்பா, நீங்கள் எதை செஞ்சாலும் சரியாக தான் செய்வீங்க. சாரி, நான் தான் தெரியாமல் கேட்டுட்டேன்ப்பா. பரவாயில்லம்மா, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லை. ஏப்பா ஊர் திருவிழா நன்கொடை கொடுப்பா. எதுக்கு நன்கொடை? அட திருவிழாக்கு தான்ப்பா. எதுக்கு திருவிழா? கோவிலில் செய்கிறோம், நம்ம ஊருக்கு மழை வரணும்னு செய்கிறோம்ப்பா. ஏயா மழை வந்தாலும் வசூல் பண்ணுறீங்க, வராட்டாலும் வசூல் பண்ணுறீங்க, சுத்த பேக்கிற போச்சு. ஏப்பா உன்னை என்ன 200-300 ரூபா கேட்குறோம்? ஏதோ முடிஞ்சது 10 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு போகிறோம். ஊர் கட்டுப்பாடும் ஒன்று இருக்குல்ல. என்ன கட்டுப்பாடு? சரி வாயா, காலங்காத்தால இவன் வீட்டுக்கு வந்தான் பாரு. மரியாதை மரியாதை. சாரி சார் வீட்டுக்கு வந்தான் பாரு. நம்ம வேண்டாம், திருவிழா முடியட்டும், வச்சுக்கலாம் ஒரு கச்சேரி. கச்சேரியா? நான் வரேன், வந்து பாடுறேன். தேரு வாக்க வந்திருக்கும் சித்திரை பொண்ணு. ஐயோ அம்மா, கீழே விழுந்ததெல்லாம் பாட்டு மறந்து போச்சு. சிங்காரி அப்புறம் என்ன பூவா, பாட்டில் அப்படி வராத. சைடு கேப்பில் இவ்வா பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாளா சிங்காரி. ஐயா வணக்கமுங்க. என்னம்மா என்ன விஷயம்? நேற்று ராவுலேருந்து வீட்டில் கரண்ட் இல்லை, பீஸு போயிடுச்சு. ஃபோன் பண்ணால் வரேன்றாங்க, வரமாட்டுறாங்க. செல்வத்தோட ஸ்கூல் ஆட்டோக்கு இந்த மாதம் மட்டும்தாங்க பணம் கட்டல. நாளைக்கு தரேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு விட்டு போயிட்டான். பாவம் குயந்த, நடந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு. நீங்க சொன்ன கரண்ட் ஆபீஸ்ல கேப்பாங்க, கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அம்மா இதுக்குதான் ஊர்காரங்களோட பக வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ அவங்க திருவிழாவுக்குன்னு வந்து கேட்டப்போ உங்களால முடிஞ்சது ஒரு 10 ரூபாய் தந்திருக்கலாம். இல்ல சரி கொடுக்க முடியல, அவங்க கிட்ட வாய் ஆடாம பணம் இல்ல, ஏதாவது திருவிழாவுக்கு வேலை செய்யறேன்னு சொல்லியிருக்கலாமே. வாயால கட்டிங்க ஆண்டி. இதத்தான் அவ்வையார் கொன்றை வேந்தன்ல ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையாப்பா? கரெக்டா சொன்ன பூஜா. பள்ளிக்கூடம் போய் நாலு எழுத்து படிச்சிருந்தா எனக்கு இதெல்லாம் பிரிஞ்சிருக்கும். இப்ப என்னங்க பண்றது? நான் போன் பண்ணி சொல்றேன், போயிட்டு வா. தேங்க்ஸ்ங்க, வரேன். பூஜா இந்த காலத்துல நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் அந்த காலத்திலேயே எழுதி வச்சுட்டாங்க பாரு. யாரு? நம்ம அவ்வை பாட்டிப்பா. வெரி குட்.